வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 நாட்கள் விடுமுறையை தொடர்ந்து இன்று மீண்டும் தமிழ்நாடு சட்டசபை கூடுகிறது. 100 நாள் வேலைக்கான சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தமிழ்நாட்டில் 1 நாள் குறைந்தபட்ச கூலித்தொகை 281 ரூபாயிலிருந்து 290 அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 2023-24 மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா அவர்கள் இன்று தாக்கல் செய்கிறார். தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு அந்த நாளில் ஊதிய பிடித்தம் செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1,35,00,000 ரூபாய் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலையில் இளநிலை பிரிவின் கீழ் 750 இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 31 தேதி IPL 2023 சீசன் துவங்க உள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட உள்ள போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை இன்று முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மார்ச் 30 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் இன்று ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் இலவச பயணச் சலுகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். 10 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு புதுவையில் உள்ள பள்ளிகள் இன்று தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 4,250 கோடி செலவில் அமைக்கப்பட்ட புதிய மெட்ரோ வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 8 முதல் திருப்பதியிலிருந்து வந்தே பாரத் ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் வருகின்ற ஏப்ரல் 1 முதல் 24 மணி நேர சேவை துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 19 முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயண அட்டை இருந்தால் மட்டுமே வாகனங்களை நிறுத்த அனுமதி என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மின்வாரிய செயற்பொறியாளர் பகிர்மான அலுவலகத்தில் வருகின்ற 28 மின் பயணீட்டாளர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 சுகாதார பணியாளர்களுக்கு இலவசமாக இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போடப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிதவை படகு உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டிரேடர்களுக்கு SDT வரி 25% உயர்த்தப்பட உள்ளதாக நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சியில் இதுவரை 190 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 139 அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக GPS அடிப்படையில் புதிய கட்டண வசூல் முறையை செயல்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் 1 முதல் விற்பனை செய்யப்படும் அனைத்து தங்க நகைகள் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களில் ஹால்மார்க் முத்திரையுடன் 6 இலக்க தனித்த அடையாள எண் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 15 டான்செட் மற்றும் CEETA தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை வருகின்ற June 30 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.